நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓபன் நவ. ஃபார் மோர் டீடைல்ஸ் லாக் இன் டு SACS.ac.in. IPL ஒவ்வொரு நாளும் நமக்கு விதவிதமான ஷோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த என்டர்டெயின்மெண்ட் விட அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் எப்படி ஐ படத்தில் சொல்லுவாரோ அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாமளும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வாயழிச்சு போய் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தோன்னா LSG RCB LSG ஹோம் கிரவுண்டில் போய் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இந்த மேட்சோட ப்ரிவியூ அனாலிசிஸ் பற்றி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். LSG விசஸ் RCB இந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா லக்னோட ஹோம் கிரவுண்டில் தான் நடக்க போதுங்க. இந்த லக்னோட ஹோம் கிரவுண்ட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் லக்னோ வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்க. ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தோன்னா பால் பேட்டுக்கே வராமல் பேட்ஸ்மேன்ஸ் திணறி இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ரொம்பவும் நல்லா போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷனில் ரன் அடிக்க முடியாமல் நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி இந்த கிரவுண்டில் மேட்ச் நடக்க போது இந்த மேட்ச்சில் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமும் இதுக்கு முன்னாடி எத்தனை மேட்ச் விளையாடிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த ரெண்டு டீமும் வந்து இருந்தாலும் அவர் வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேஎல் மேயர்ஸ் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேஎல் ராகுலையும் இவங்களால் ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் கேப்டன். ஸோ டிகாக் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்பர் 3 வந்து பார்த்தோன்னா டீப்பை கூட வரலாம். அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருக்காரு, குருணால் பாண்டியா இருக்காரு, நிக்கோலஸ் போரன் இருக்காரு, ஆயுஷ் பதோனி இருக்காரு. பேட்டிங் யூனிட் இது வரைக்கும் லாங்காகவும் இருக்குது, நல்ல பவர் ஹிட்டர்ஸும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நவீன் உள்ள ரவி பிஷ்ணோய், அவேஷ் கான், யாஷ் தக்கோரி இவங்க எல்லாமே உள்ள வராங்க. இவங்க இல்லாமல் இவங்களுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயராக உள்ள யாராச்சும் பிளேயர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அமித் மிஸ்ரா இருப்பார், பெராக் மேன்கட் இருப்பார், கிருஷ்ணப்பா கௌதம் இருப்பார், மார்க்குட் இவங்க எல்லாமே ஒரு ஆப்ஷனா இருப்பாங்க. ஏன் இவங்க கூட பிளேயிங் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்தது இப்போ நம்ம ஆர்சிபி டீம் பற்றி பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 8 மேட்ச் விளையாடி. அதில் வந்து பார்த்தோன்னா விராட் கோலி 3 மேட்ச்க்கு கேப்டன்சியும் பண்ணார். விராட் கோலி கேப்டனாக வந்ததுக்கப்புறமா அவங்க டீமோட அந்த மாறலே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருந்துச்சு. இவங்க லாஸ்ட் மேட்ச் தோத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விராட் கோலி கேப்டன்சி பண்ண விதம், அவங்க டீம் அவர் லீட் பண்ண விதம், அவங்க பிளேயர் பர்ஃபார்ம் பண்ண விதம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா முகமது சிராஜ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபீல்டு, அதாவது அவங்க ஃபீல் பண்ணுறப்ப விராட் கோலியோட அட்டிடியூட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸும் அந்த அட்டிடியூடை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய பெரிய பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி கேகேஆர் கூட விளையாட ரெண்டு மேட்சுமே தோத்துருந்தாங்க. ஆர்சிபி விசஸ் கேகேஆர் இந்த ரெண்டு டீமும் விளையாடுறப்ப ஏதோ ஒரு மேஜிக் இருக்குங்க. கேகேஆர் வந்து பார்த்தோன்னா திரும்ப திரும்ப டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபியும் ஒரு சில மேட்சஸ் டாமினேட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சீசனில் நடந்த ரெண்டு மேட்சுமே ஆர்சிபி வந்து பார்த்தோன்னா தோத்து தான் போனாங்க. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு டீமும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அந்த வாய்ப்பு அமையிறது ரொம்பவும் கஷ்டம் தான். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மேட்சுக்குள்ளே வரலாங்க. இந்த மேட்சில் வந்து பார்த்தோம்னா ஆர்சிபி டீமோட பேட்ஸ்மேன்ஸ் அந்த KGF கோலி, மேக்ஸ்வெல் அண்ட் ஃபேஃப் இவங்க மூணு பேரை தவிர வேறு யாராச்சும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடிச்சாங்கன்னா அது அவங்க டீமுக்கு ரொம்பவும் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஸ்லாக் ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருந்தாங்கன்னா இந்த டீமோட மேனேஜ்மெண்ட், கோச்சஸ், கேப்டன் இவங்க எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஆர்சிபி டீமோட பிளேயிங் லெவன் பற்றி பார்த்துடலாம். ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் டூ பிளேசஸ், விராட் கோலி இவங்க ரெண்டு பேர் ஓப்பனிங்கில் வராங்க. நம்பர் 3 ரேம்லோர் வராரு, அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல் இருக்காரு, சபாஸ் அகமது வராரு, டிகே இருக்காரு, பிரபுதேசா இருக்காரு. ஸோ டெய்லும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வனித் வசரங்க வராரு. டேவிட் வில்லி விளையாடுனா அவரும் அங்கே வந்து வருவார். இல்லை பர்னல் விளையாடுனா அவராலையும் பேட்டிங் ஆட முடியும். அதுக்கப்புறம் அர்ஷத் பட்டேலும் வருவார். ஸோ லாங் டெய்ல் இருக்குது. இவங்க டீமோட போலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் ரொம்பவும் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க இல்லாமல் வேறு யாராச்சும் இம்பாக்ட் பிளேயராக உள்ள வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜயகுமார் வைஷ்யக் வரலாம், கரண் சர்மாவும் உள்ள வரலாம். ஏன்னா இந்த பிச் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பின்னருக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு. அதனால் கரண் சர்மா உள்ள வந்தாருன்னா அவரால் இந்த விக்கெட்டில் ரொம்பவும் நல்லா பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஆகாஷ் தீப் சிங் அவரும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அது இல்லாமல் அனுஜ் ராவத்
பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் டெப்த்து தேவை, இல்லை இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அனுஜ் ராவத்க்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த லக்னோ விசஸ் ஆர்சிபி இந்த மேட்சோட ஃபேண்டசி லெவன் ப்ரெடிஷன் பற்றி பார்க்கலாம். நான் என்னோடய ஃபேண்டசி லெவன் டீம் வந்து எப்படி பிக் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த கண்டிஷனில் யார் விளையாண்டா கரெக்டாக இருக்கும், யாரெல்லாம் விளையாடுனா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுதோ அந்த பிளேயர்ஸை தான் நான் பிக் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரியான ஒரு டீமை பிக் பண்ணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு எந்த பிளேயர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் ஆகுதோ அந்த டீமோட நீங்கள் போங்க. என்னோட டீமில் நான் விக்கெட் கீப்பராக பூரனை பிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேட்ஸ்மென்ஸில் நான் கோலி அண்ட் ஃபேஃப்டி பிளேசஸ் இவங்க ரெண்டு பேர் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கேல் மேயர், ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல் அண்ட் குணால் பாண்டியா இவங்களை நான் எடுத்திருக்கேன். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ், ரவி பிஷ்ணோய், யஷ்டகுர், விஜயகுமார் வஷேக் இவங்களை நான் எடுத்திருக்கேன். இதுதாங்க என்னுடைய டீமாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டீம்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் மாற்றணும்னு நீங்கள் தாராளமாக மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் நம்ம லக்னோ விசஸ் ஆர்சிபி இந்த மேட்சோட ப்ரீவியூ அனாலிசிஸ் பற்றி தான் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஐபிஎல் மேட்சஸோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஐபிசி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெளிப்படையாகவே திமுக ஆட்சி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, ரேடியோ, நியூஸ் பேப்பர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோர்டிங்ஸு, ஓஎம்ஆர் ஃபுல்லாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த திருவான்மையூர் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மோர் தாத்தா கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்டில் பார்த்தா அங்கே ஜி ஸ்கொயர் பே வாட்ச் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்களில் எப்படி திரும்பினாலும் ஜி ஸ்கொயரை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு இது பிரபலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயர் பேனர் எடுத்துகிட்டு இன்னொரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க, சூஸ் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சூஸ் பிளாட்டுன்னு அங்கே ஹோர்டிங் வந்த உடனே ரேடியோலும் சூஸ் பிளாட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓட்டிங் பார்த்துட்டே இருக்க ரேடியோவில் கேட்குது, ரேடியோவில் கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது யூடியூப் பார்க்குற சூஸ் பிளாட்ஸ் வருது. அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து அக்ரெசிவாக ஜி ஸ்கொயர் நிறுவனங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்க்க தான் செய்வாங்க. வருமான வரித்துறையில் சோதனை பண்ணியிருக்காங்க ஜி ஸ்கொயர் சம்பந்தமான இடங்களில், அது தொடர்புடைய மற்ற நிறுவனங்கள்லையும். அப்போ வந்து ஸ்டேட் ஆஃபீஸர்னுடைய அந்த ஒரு இண்டிகேஷன் மூலமா தான் வருமான வரித்துறையிற்கே இந்த ஒரு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, அதன் அடிப்படையில் அவங்க சோதனை நடத்தியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் கரெக்டான கேள்வி. இப்போது மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஸ்டெப்புன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கவர்மெண்டில் ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல் படிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, ஆக்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்டும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயுமே இதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. 4 இஷ்யூவை வந்து கொண்டு வருவாங்க சென்ட்ரல் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த ரெய்டாகப்பட்டது பொலிட்டிக்கல் மோட்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி இதில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆகப்பட்டது. இட் இஸ் ப்ரோன் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் பை தி சென்ட்ரல் ஏஜென்சிஸ். அதனால் இதோடு இது நிற்காது அப்படிங்கிறது தான் லீகல் எக்ஸ்பர்ட்ஸோடைய கணிப்பு. ஓகே சார், இப்போ இந்த விஷயத்தில் இப்போது அவங்க வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரைட் நடத்தப்பட்டிருக்கா, இல்லை சாதாரணமாக இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி 100 கோடி ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, நீங்கள் ஏன் இவ்வளோ டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிறதுக்காக இந்த ரைட் நடத்தப்பட்டிருக்கா? இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் வந்து மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டிருக்கா. College of Arts and Science registrations open now. For more details, log into SACS.ac.in.